மூவிபஃப் டீகோட்ஸ். ஒரு திரைப்படத்தில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரங்களின் ஆழமான புரிதலுக்கான தேடல் தான் இந்த உரையாடல். மூவிபஃப் டீகோட்ஸினுடைய எபிசோட் 2ல இன்னைக்கு நான் உரையாட போகிறது அயோத்தி திரைப்படத்தின் இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களுடன். ஃபர்ஸ்ட் நான் பின்னாடி இருந்து வரேன் பிரதர். படம் முடியுது. படம் வந்து நான் ரெண்டு மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஒன்று வந்து ஒரு கேரக்டரனுடைய சேஞ்ச், தன்னுடைய அதாவது அவர் வளர்ந்த சமூகத்தின் மூலமாக ஒரு ஆளாக வந்து வளர்ந்துருக்காரு, அவர் மனிதனாக மாறுறதுக்கான ஒரு ட்ராவல். இன்னொன்று டெய்லி டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இறந்த ஒரு உடலை இன்னொரு ஊருக்கு வந்து கொண்டு வரும். ஏன்னா சின்ன வயசில் நான் என்னோடய ஃப்ரெண்டோட தாய்மாமா இருந்து 3 மாதம் கழித்து துபாயிலேருந்து பாடிருந்தது. ஸோ அது மாதிரி விஷயங்கள் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஸோ அது ரொம்ப கனெக்டடாக இருந்தது. அப்படி கடைசியாக ஃப்ளைட்டில் ஏற்றிட்டாங்க, அங்கே அந்த கேப்டனோட பேர் வருது. அந்த பேர் வந்து எனக்கு எல்லாம் நீங்கள் அந்த சசிகுமார் ஒரு பேரை சொன்ன உடனே கிளாப், பயங்கர கிளாப்ஸாக இருந்தது தியேட்டரில். அதையும் தாண்டி அந்த பேர் எனக்கு காதில் கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அன்புராஜ், கேப்டன் அன்புராஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அது வாண்டடாக வச்சிங்களா அந்த பேர், இல்லை ஏன்னா அன்பு தான் இப்போ முடியும் போது இதாக இருக்கட்டும், மாளிகா இருக்கட்டும், இல்லை சீதாராமமாக இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அந்த பேர் சூப்பருங்க. இதுவரைக்கும் யாருமே இதை கேட்கல, நீங்கள் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் பேர் உண்மையிலே அன்புராஜ். ஒரு படத்துக்கு அமைது இல்லையா, அவர் ஒரு பேச வந்தார் இல்லைங்களா, அவர் உண்மையிலே மதுரை ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ அந்த வாய்ஸ் அப்படியே உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அவரை, அவர் இப்போ சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரே வேணும் அப்படின்னு ரொம்ப அவர் அடம் பிடிச்சி அவரை கூப்பிட்டு வந்து பேச வச்சா. அப்போ பேர் என்னன்னா அன்புராஜ்னாரு. இப்போ அந்த கிளைமாக்ஸ் சாங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த நல்லவர்கள் கூடும்போதுங்கிற சாங்கில் எல்லா லைன்லையுமே அன்புன்னு வரும். அன்புதான் பாலமாகுமே, மனம் அன்பில் பூக்கும் போது அப்படின்னு, கண்ணீர் தான் உண்மையிலே அன்போட தோற்றமே அப்படின்னு ஃபுல்லாக வந்து அன்பு அன்புன்னே இருக்கும். அப்போ அவர் உங்க பேர் என்ன பிரதர் அப்படின்னா அன்புராஜினாரு. அதுதான் அமையிறது. ஸோ வைங்க, அதுதான் அமைப்பு இல்லையா, ஒரு கதையை அவங்களுக்கான கதாபாத்திரங்களையும் தேடிக்குங்கிற மாதிரி. அது மாதிரி அது நான் அந்த படத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நிறைய இடத்துல ஃபீல் பண்ணேன். அதுதான் அந்த அன்புராஜ். ரொம்ப நன்றி முதல்ல, ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னா சூப்பர். தேங்க்யூ. அப்புறம் எனக்கு அடுத்து வந்து இந்த ஓஷோட வார்த்தைகள் அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி எழுந்தது, அது ரெண்டு இடத்துல காமிச்சு என்னால படிக்க முடியல. அது என்னன்னு நீங்க சொன்னீங்க, உங்களை தண்டிக்கவோ பரிசு கொடுக்கவோ யாரும் இல்லை, ஒவ்வொரு செயலும் அதற்கான தண்டனையும் பரிசையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. அதாவது கடவுள் பார்க்க வந்திருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. நீ ஒண்ணு பண்ணிருக்க, நீ வண்டியை ஃபாஸ்டா ஓன், நீ தப்பா பண்ணா அது தப்பா தான் நடக்கும், கடவுள் மேல பழிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அதுல வச்சோம் அந்த சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவங்க அம்மா இறந்துருக்காங்க, அதுக்கு எல்லா காரணம் நம்ம தான். கடவுளை அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து பார்க்க வந்திருக்கோம், இறந்துட்டாங்க அப்படின்னு கடவுள் மேல பழி போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை நம்ம அதுல வச்சோம். மறுபடியும் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், இவ்வளவு தூரம் இந்த க்வெஸ்சனே அந்த யாருமே கேட்கல. சூப்பர். சித்திரை பாண்டியன் அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஷாட்டே வருது. ஸோ அவங்க வீட்டில் ஏதோ திருவிழா, இந்த தீபாவளி அன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு தல தீபாவளின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அவர் சீன் முடியும் போது இன்னிலேருந்து உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லும் போது ஒரு ஃபோன் கால் வருது, அங்கே ஒரு காமெடியாக ஒன்று முடியுது. ஆனால் லாங் ரன்னுக்கு பார்த்தோன்னா சசிகுமாருக்கு அந்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான். இது ஒரு நம்பிக்கை. ஆரம்பத்தில் அவங்க பொண்ணோட அம்மா ஜானகி வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் அப்பாவுக்கு நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு இந்த தீர்த்தம் வாழ்ட்டு வந்தால் திருந்திருவார் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமாக பட்டது. ஏன்னா நம்பிக்கை தான் இந்த படத்தினுடைய ஃபுல் ட்ராவலே. நம்பிக்கையினாலும் ஒருத்தவங்க போகிறாங்க, இது காமெடியாக எடுத்துக்கிட்டாலுமே. ஸோ எனக்கு இந்த சித்திரை பாண்டியனுடைய பேரும் அந்த கேரக்டருக்கான டிசைன் மட்டும் எங்கே ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா. ஓகே, இது எல்லாம் இவங்க எல்லாருமே மதுரையில் இருக்காங்க. மதுரையில் நம்ம மார்ச்சுரி சுற்றி பார்த்தீங்கன்னா கஃபின் பாக்ஸ் கடை இருக்குது, இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம சித்திரை பாண்டியன், அதாவதுங்க நம்ம மதுரையில் ஃபுல்லாக போகும்போது ஆத்மா பற்றி நிறைய சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்மளாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் நம்மளை பற்றி யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு அந்த ஆத்மா உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வெளி மாநிலத்துலேருந்து வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்கள ஊருக்கு அனுப்புகிறோம் இல்லையா, ஸோ அதை அந்த ஆத்மா மனசு வைக்கலை அப்படின்னா நம்மளால் திரும்பி ஊருக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க. கரெக்ட். அவர் ஆத்மா நம்பிக்கை இருக்கான்னு கேட்பார். ஆமாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், சில டைம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகும், தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆத்மா மனசு வைக்கலை அப்படின்னா அது நடக்காது அப்படிங்கிறாங்க.
அப்புறம் வந்து இளம் வயசில் வந்து பெண்கள் தூக்கு போட்டு இறந்துடுவாங்களே கல்யாணத்துக்கு முன்னாடியே, அப்போ வந்து அவங்கள தூக்கில் தூக்கு போட்டவங்கள தூக்குவாங்க, அந்த கயிறுலேருந்து அவுத்து தூக்குவாங்க இல்லையா, அப்போ அந்த தூக்குறவ தப்பான கண்ணோடு அந்த பொண்ணை பார்த்தாச்சு அப்படின்னா அவனை அது அந்த பொண்ணு அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்மாவை பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இது, உசுரோட இருக்க வேணா செஞ்ச உதவியை மறந்துடுவான், ஆனால் இறந்த ஆத்மா மறக்காது அப்படின்னு. ஸோ அதையே அவங்க நம்புகிறாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு கல்யாணம் இல்லை ஒரு பர்த்டே அப்படின்னா முதியோர் இல்லத்துக்கு போகிறோம் இல்லை அனாத இல்லத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மார்ச்சுரிக்கு போங்க, அங்கே அனாதை பிணங்கள் இருக்கும். ஸோ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த அனாதை பிணத்தை அடக்கம் பண்ணதுக்கு என்ன ஒரு 5,000 ஆகும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் கையெழுத்து போட்டு அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கு தேவையான மரியாதை பால் இதெல்லாம் வச்சு மந்திரங்கள் சொல்லி அதை நல்லடக்கம் பண்ணுங்கள், உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு குறையும் வராது அப்படின்னு ஆத்மா பற்றி அவங்க நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த டைலாக். ஆக்சுவலி இதுக்கு அடுத்தலாம் அது காமெடியாக வந்திருக்க கூடாது, இனிமேல் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னே டே டிக்கெட் தீந்துருச்சுரா அப்படின்னா தாங்க ஆடியன்ஸை நம்பிடுவாங்க இல்லையா, உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்குங்கிறத நம்பிடுவாங்க. அப்போ டிக்கெட் தீந்துருச்சுரா அப்படின்னா இல்லைடா இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கதையை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு ஆமாம் உதவுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நல்ல வாய் அப்படிங்கும் போது அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போஸ்வன் கேட்டு சிரிக்கிறதுக்கு அண்ணா சிரிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தெரியலடா நான் சொல்றது பின்னாடி தெரியும், நான் உண்மையதான் சொல்றேன், நீ பாரு உனக்கு பாரு பின்னாடி தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அவரை நான் சிரிக்க. அவர் ரொம்ப தீர்க்கமா இருப்பாரு அதை சொல்லும் போது, அப்படிதான் நான் எடுத்துருந்தேன். மேபி அதை நான் லாஸ்ட்ல அதை ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் பண்ணாம விட்டேன். இப்ப நான் அந்த ரோலிங் டைட்டில்ல சசி சார் என்ன பிரச்சனை இந்த மாதிரி இறந்துட்டாங்க, ஸோ அவருக்கு இதுவே வந்து ஒரு வேலையா ஆகுதுங்கிறத இன்னும் கூட ஸ்ட்ராங்கா நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கூட அது உங்களுக்கு நல்ல கன்வே இருக்கும், அந்த கேள்விகள் இல்லாம இருந்திருக்கும். நான் படத்தை ஒரு 200 பார்த்தேன், அப்போ அந்த இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க நான் நினைக்கவே இல்லை நல்ல வாய் அப்படின்னு அவன் சொல்லும் போது. மேபி அது நான் அடுத்தல ஏதாவது ரீமேக்குமே பண்றதா இருந்தா அதை நான் கட் பண்ணிடலாம்னு தான் நினைக்கிறேன். அது புகழ் இருந்தனால கூட அது பயங்கர காமெடியா கூட மாறி இல்லை, அது ரொம்ப என்ஜாய் பண்றாங்க ஆடியன்ஸ். பட் அவர் சொல்ற விஷயம் உண்மையான விஷயம். அப்ப துரைன்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அவர் சும்மா டிக்கெட் போட மட்டும் வந்துட்டு போகாம அவருக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி ஒன்று கொடுத்து அவருக்கு பைக் மேல இருக்கிற ஒரு ஒரு பற்ற பத்தி ஒரு பிரியம் இருக்கு. ஸோ அப்படியே காமிச்சே வரும்போது டிக்கெட் முடிஞ்சுன்னு சொல்றாரு, அடுத்த சின்ன ஆட்டோல வந்து இறங்கிட்டு நான் புரட்டிட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க ஆட்டோல வந்து திருப்பியும் கடைசியா ஏறும்போது தான் பைக்கை கொடுத்துனான்னு சொல்லி சொல்றோம். அங்கேயுமே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பயங்கர கட்டி பிடிச்சி ஆற தழுவுலாம் பண்ணாமல் நீ நான் நண்பன் அவள் தான் ரொம்ப அது ரொம்ப அவ்வளோ பயங்கர ஆழமாக இருந்தது அந்த துரைங்கிற கேரக்டரும். நான் எந்த கதை பண்ணாலுமே மேக்ஸிமம் அந்த சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு கேரக்டரைசன் இருக்கணும்னு நினைப்பேன். அது அவங்களுக்கு ஒரு கேரக்டரைசன் வச்சு அதை நம்ம இது பண்ணும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நான் இந்த கதைக்காக மதுரையில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சென்னை கார்கோக்கு ஃபோன் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்துட்டாங்க, ஸோ அவங்கள ஃப்ளைட்டில் அனுப்புகிறாங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு கேளுங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிறாங்க. ஸோ மரணம் அப்படிங்கும்போது மனிதன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹெல்ப் பண்ணுற எல்லாரோட வாழ்க்கையிலையும் இப்போ எனக்கு என்னோட நண்பனோட மரணம் ஒரு பெரிய வழி உள்ள இருக்கு. ஸோ எல்லாரும் வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மரணம், இந்த மார்ச்சுரி இந்த மாதிரியான ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சவுண்டு சவுண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க எல்லாரோட இதுலையுமே வந்து ஒரு ஒரு அதனால தான் அந்த படம் அவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுது பயங்கரமாக. மரணம்னு வரும்போது மனிதன் கேள்வி கேட்காம உதவி செய்கிறான். ஸோ அதனால தான் வந்து அந்த லாஜிக்கை நான் பார்க்கல. ஸோ பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னொன்று சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு கேரக்டரைசன் இருக்கும்போது அது இன்னும் கூட ரசிக்கப்படும். ஸோ அதனால தான் நம்ம அதை பண்ணணும். நான் கதை சொல்லும் போது ப்ரொடியூசருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அவரோட கல்யாணத்துக்கு ஒருத்தன் பைக்கை அடகு வச்சு காசு கொடுத்துருக்கான், பைக்கை விற்று காசு கொடுத்துருக்கான். ஸோ அதனால எப்படி ஒருத்தன் பைக்கை விற்று அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. நடக்கிற லைஃப் மேஜிக் தானே. அந்த குட்டி பையனோட கேரக்டருக்கு இல்லையா சோனு, இந்த கதாபாத்திரம் மூலமாக தான் அதாவது சிவானி உதவி கேட்குறாங்க, கேட்ட உடனே சசிகுமாரோடைய நீங்கள் ஃபஸ்ட்டு சீன்லேயே சொல்லிட்டீங்க நண்பர்களுக்காக இதனால பண்ணாருன்னு ஒரு சின்ன ஃபைட்டு. அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா பார்க்கும் போது சசிகுமாரோடைய சின்ன வயதுக்கான ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வேறு ஹீரோ அப்படின்னா இவன் எதுக்கடா தேவையில்லாமல் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்காக ஒரு 2-3 சீன்ஸ் கண்டிப்பாக வைக்க வேண்டியிருக்கும். பட் சசி சாருங்கும் போது இயல்பாகவே அவருக்கு வந்து அவர் இதை பண்ணுவார், ஆமாம் ஸோ ஹெல்ப் பண்ணுவாருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு கேள்வியே இல்லை, கண்டிப்பாக இவர் வந்து அவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணுவார் அப்படிங்கிறது. அது இல்லாமல் அவருக்கு சின்னதாக அதோட வழி இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் அந்த ஃபேமிலி அது பார்த்தீங்கன்னா அதில் 2 சொல்லியிருப்பேன். ஒன்று என்னென்னா இவன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த அந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி நடந்து போகும் இல்லைங்களா,
அது ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. ஸோ அது ஒரு முஸ்லீம் ஏரியா தான். இப்போ கிளைமேக்ஸுக்கு அதில் சின்னதாக ஒரு ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பேன், அது ஒன்று கொடுத்துருப்பேன். ப்ளஸ் அவனுக்கும் அந்த அந்த வழினா என்னன்னு தெரியணும், அது அது இருந்துச்சுன்னா இன்னும் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய சொல்கிறதுக்கு பதில் கதையை விட்டு எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது, சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக போட்டாவே கன்வே ஆகும்னு நினச்சோம், அது நடந்துருக்கு. பல்ராமோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வந்து அது எங்கே அவன் எங்கே மாறுறாருன்னா அந்த பொண்ணு வந்து திட்டும்போது இப்போ முக்கியமாக அந்த அந்த இந்த சீன் ரொம்ப ஹார்டாக இருந்தது. அப்போ நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அவங்க அப்பாடி எங்கேயுமே பேசல, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அங்கே தான் அந்த மாற்றம் வந்தது. இதை வந்து கரெக்டாக ஓகே இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களா அந்த சீன்? பொண்ணு அப்பா பொண்ணு அப்பா திட்டுற சீன் இல்லை, அந்த இடம் தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஒருத்தர் கண்டினியூஸாக கேள்வி கேட்டுக்கிட்டே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இன்னொன்று அவனும் எடுத்தோம் திருந்தணும்னு இருக்காது, அவனுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். உண்டியல் உடைக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படியே அவன் இங்க வந்த உடனேலாம் திருந்தலை, இறந்த உடனே கூட திருந்தலை, இறந்த உடனே அவன் பாட்டு பாக்க போட்டு வந்த இடத்துல செத்துட்டாலை இவளை வச்சு என்ன என்னடா இது அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாரு. பட் அடுத்தடுத்த சீக்வன்ஸ்ல அவர் யாருன்னே தெரியாம சின்ன சின்னதா சின்ன சின்னதா அவனுக்கான அந்த சேஞ்ச் ஓவர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல அவரோட மதம் சார்ந்த அவர் ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அதை கேள்வி கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு அப்ப அந்த இடத்துலதான் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதை பிளான் பண்ணி வச்சோம். மதம் சொல்லும்போது அந்த அவருக்கு அங்க இருக்கிற ஒருத்தவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆமா, பட் அந்த கேரக்டர் நாங்க இன்னும் கூட நிறைய ஷூட் பண்ணிருந்தோம். நீங்க மார்ச் ஒரில இருக்கும் போது ஸ்டேஷன்ல இருக்கும் போதெல்லாம் இவர் போன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப படத்துல ஒண்ணு இருக்குல்ல, நடுநிலையா நின்று பதில் சொல்லியிருக்கீங்க, யாரையும் வந்து குறை சொல்லாம ஒரு நடுநிலையா நின்று, அது தவறுற மாதிரி தோணுச்சு. அதனாலதான் அதை நாங்கள் ஷூட் பண்ணிட்டு எடுத்துட்டேன், போது இவ்வளவு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அங்கே ஸ்டாப். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லா கேரக்டர் அவர் உண்மையிலேயே அயோத்தியில அந்த மாதிரியான ஒரு கோயில் வச்சிருக்காரு, ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அவர் பின்னாடி இருக்கிறது எல்லாமே உண்மையிலே அவங்களோட ஆட்கள் தான். அவர் அங்க எப்படி இருந்தாரோ, கால அமுக்கி கை அமுக்கி அந்த பாட்டு பிடிக்கிறாங்களோ அப்படியே தான். மோகன்ஜி அவர் பேரு, பிரிட்ஜ் மோகன்தாஸ், பாபா பிரிட்ஜ் மோகன்தாஸ் அவர் பேரு, உண்மையிலே இருக்காரு. அவர் நம்ம யஷ்பால் சர்மா சார் இந்த படத்துல ஃபாதர் கேரக்டர் இல்லையா, அவருக்கு அவர் ஃப்ரெண்டு. சோ நம்ம அயோத்தியில இறங்கி நம்ம அவரை நான் பார்த்தேன், கோயில் வச்சிருக்காரு, ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருக்காரு, இதே மாதிரி இருக்காங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லா லொகேஷன் பார்த்து மறுநாள் ஷூட் பண்ண அவரை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன், அப்படியே தூக்கி வச்சாச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் இல்லையா, அந்த ஆம்புலன்ஸ் வரவரும் போலீஸ்காரரும், இவங்க ரெண்டு பேரும் எங்க கனெக்ட் ஆகிறாங்க, இவர் அடிச்சிருவார், இவர் போன் பண்ணாலும் போலீஸ்காரர் இவர் பாக்குற விதமே இதா இருக்கும். நம்ம இந்த ஓஷ சொல்ற மாதிரி தான் அகைன், அதான் மொதல் 7 வயசு தான் ஒருத்தர் ஒரு மனிதனோட டிசைன் சொல்றேன், மொதல் 7. அதான் இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் படிச்ச வரைக்கும் வெளிமனம் உள்மனம் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மொதல் 7 வயசு வரைக்கும் அது இருக்காது. அதனாலதான் பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திரும், அடுத்தவனுக்கு பாவம் செஞ்சு அது நமக்கு நடந்துருங்கிறது நமக்கு மொதல் 7 வயசுக்குள்ளே ஏத்திடுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் மேக்சிமம் அதே டிசைன்ல தான் இருப்போம். அது அந்த சின்ன வயசுல நடந்த பாதிப்பு தானே. முக்கியமான கேரக்டர் வந்து சசிகுமார் கேரக்டர். நான் விக்கிபீடியால வந்து பேர் தேடும் போது எல்லாத்துக்கும் அவங்களுடைய உண்மையான பேரு கதை பேர் இருந்தது, ஆனா சசிகுமார் பேர் மட்டும் சசிகுமார் மட்டும்தான் இருந்தது. சரி, கரெக்ட் தான், சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா போட்டு எல்லாரும் தெரிஞ்சிடும், நீங்க லாஸ்ட் ரிவீல் பண்ணும் போது அது அவ்வளவு அழகா இருந்தது. கடைசியில அவர் அவரோட பேரை சொல்லும் போது திரையரங்கில் இருக்கிற அந்த எனர்ஜியும் அவங்க அப்பாவோட அந்த பல்ராமோட கேரக்டரோட அந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் சசிகுமார் அவர்கள் சிரிச்சுட்டே பண்ணதும் அவ்வளோ அழகாக இருந்தது. நீ எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு அவங்க சொன்ன அந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்போவுமே வந்து ஒரு கேரக்டர் எழுதணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஹீரோ அப்படின்னா வந்து குறைஞ்சது ஒரு 7-8 பெர்ஸ்பெக்டிவாக வச்சு எழுதுவோம், நிறைய சேஞ்சஸ் இருக்கணும். பட் இந்த கதையில் அவருக்கு அது தேவைப்படல, இந்த கதையில் அவருக்கு 3 தான் தேவைப்பட்டுச்சு. விடாமுயற்சி, ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பா அம்மா இறந்த அந்த பாதிப்பு, அதுக்கப்புறம் உதவுற தன்மை, இந்த 3 தான் வந்து இந்த கதைக்கு அவருக்கு இந்த 3 ஷார்ப்பாக இந்த 3 தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதை வச்சு தான் அந்த கேரக்டரை நம்ம எழுதணும். நான் இப்போ நம்ம ராமநாதபுரம் ஜிஹெச் அங்கே எங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம், ராமநாதபுரம் ஜிஹெச் வாசலில் பார்த்தீங்கன்னா வரிசையாக இஸ்லாமியர்களோட ஆம்புலன்ஸ் தான் நிற்கும், இலவச ஆம்புலன்ஸ் சேவை, இலவச அது இது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம ராமநாதபுரம் ஜிஹெச் வாசலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். இப்போ மதுரை அந்த மாதிரி நிறைய இடங்களில் இவங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. சரி ஓகே, அது கடைசியில் ரிவீல் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா, லாஸ்ட் மினிட்ல ஒரு எண்டில் கூட ஒரு 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 ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது ஒவ்வொரு நிமிஷத்தையும் போர் இல்லாமல் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கொண்டு போகணும்னு நம்ம ஆசைப்படும். அப்போ அது வந்து எண்டில் போகும்போது ஒன்று தேவைப்படுது, எண்டுக்கு ஒன்று தேவைப்படுது. எல்லாம் கொடுத்துட்டா ஹெல்ப் பண்ணிட்டேன், அங்கேயே கட்டி பிடிச்சி அங்கேயே சாங்க போட்டு அங்கேயே இது பண்ணலாம், பட் அதை விட இன்னொன்று வேணும் அப்படின்னு இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா
அவர் வந்து ஹெல்ப் உங்க பேர் என்னன்னு கேட்கலன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாது, அவரே போயிருப்பாரு. ஸோ இவன் அதை எதிர்பார்த்து செய்யலை, அவன் ஒண்ணுமே செய்யல. இவன் சாதாரணமா தான் சொல்றான் அப்துல் மாலிக் அப்படின்னு, அவருக்கு தான் அது பயங்கரமா உரைக்குது. இவன் சந்தோஷமா சொல்றான் அப்துல் மாலிக் அப்படின்னு, பட் அது அவருக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கு. ஸோ அப்படிதான் பிளான் பண்ணி கார் ஓட்டும்போது அந்த டிரைவர்ட்டையும் ஃபர்ஸ்ட் பேர் கேட்டாரு. கரெக்டா சொல்லிட்டீங்க, நல்ல உள்வாங்கிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுவும் பேர் என்னன்னு கேட்டதுனால வந்த பிரச்சனை, பேர் என்னன்னு கேட்கும் போது முடியாது. ரெண்டு இடமும் ரொம்ப முக்கியமான இடம் கதையில, அது பிளான் பண்ணி தான் வச்சோம். பல்ராமோட கேரக்டருக்கு ஒரு ஆர்க், ஐ மீன் அங்க இப்படி இருக்கிறவரு, அவர் இந்த சமூகத்தில் இருந்தனால, இப்படி இந்த சூழலில் இருந்தனால அப்படி வளர்ந்து இங்கே வரும்போது இங்கே அன்புன்னு ஒன்று, உண்மையான அன்புன்னு ஒன்று கிடைக்கும் போது அது எப்படி இருக்கும்? ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாருனே தெரியாமல், என்ன பேர்னு கூட தெரியாமல் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறார். அது இது ஒரு கேரக்டராக இருக்குது. இவருக்கு ஒரு மாலிக்குக்கு ஒரு கேரக்டராக இருக்குல்ல, லாஸ்ட்டாக அவங்க ஹெல்ப் ஒன்று பண்ணார்ல. அப்போ இது வந்து கதை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார், அவர் ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கதை கொடுத்தாரு, அதை வச்சு தான் நம்ம மதுரைக்கு போனோம். மதுரைக்கு போகும்போது ஃபுல்லாக இது இது சம்மந்தமான தகவல்கள் எல்லாம் கிடச்சிது. அவர் கொடுத்த அந்த கேரக்டரில் இருந்து அதை நம்ம டெவலப் பண்ணி நிறைய எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ டோட்டல் கான்ட்ரவர்சி இல்லை, ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க, பட் வாழ்க்கையை பற்றின இவனோட எண்ணமும் இவரோட எண்ணமும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. பொண்ணோட ஒய்ஃபோட ஃபீலிங்ஸ் கூட தெரியாத ஒருத்தன், யாரோ ஒருத்தங்களோட ஃபீலிங்ஸு, ஐயோ அவங்களுக்கு என்னென்னு புரிஞ்சு கூட ஒரு ஒருத்தன். அப்போ ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அது நல்லா இருக்கும்ல, நம்மளை அறியாமலே அது ஒரு இதாக இருக்கும் இல்லையா. அப்போ இப்படி ஒரு கேரக்டர் பிடிச்சோம் அப்படின்னா இப்படி ஒரு கேரக்டர் இருந்தான் ஆகணும். ஸோ அதை ரெண்டும் பயணிக்கும் போது தானே நமக்கு இன்னும் கூட சுவாரஸ்யமாக இருக்கும். லாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி முடிஞ்சது இல்லை, அது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த அதாவது அநாத பிணங்களுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் ஃபோன் ஆகுது. ஆமா ஆமா ஆமா, அது அந்த ஒரு நாள் பாதிப்பு அவருக்கு வந்து, அது அவன் எங்க பாக்குறான்ல மார்ச்சுவரி போறான், மார்ச்சுவரி ஒரு தீபாவளி அன்னைக்கு மார்ச்சுவரி பார்த்தா அன்னைக்கு 13 டெட் பாடி சார் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பையனோட இறப்பை பாக்குறான், அந்த பொண்ணு நாள் ஃபுல்லா கதறத பாக்குறான். அது அந்த வந்து கட்டி பிடிச்சி அப்படி ஒரு சந்தோஷத்தை பண்ணும் போது நம்மளுமே அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல என்னவா இருந்தாலும் நம்ம அதை செய்வோம் தானே, அந்த சந்தோஷம் அந்த ஃபீல் நமக்கு வந்துடும் தானே. ஸோ அதனாலதான் கிளைமேக்ஸ்ல இதை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வச்சா ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷம் அந்த அந்த குழந்தை வந்து அந்த உண்டியில உடச்சோடனே அந்த காசை வந்து இவர் காசு கேட்பார்ல, அந்த பிணங்களை இது பண்றவர், போஸ்ட்மார்ட்டம் பண்றவர், அவர் எடுக்காம போயிருந்ததான் ரொம்ப இதாக இருந்திருக்கும். அவர் எடுத்துட்டு போனது ரொம்ப அழகா இருந்தது, ஏன்னா அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கான தேவை அதான் தான் இருக்கு. அந்த கேரக்டர் சூப்பரா இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க அந்த காசை வாங்கியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, பட் அதை நான் வாங்காம வச்சிருந்தேன் ஆர்டிஃபிஷியல் ஆயிடும். கரெக்ட், அது ரொம்ப நான் ரெண்டு பக்கமே சிந்திச்சு பார்த்தேன். கரெக்ட், அத வாங்காம போனா ரொம்ப 100% ஆர்டிஃபிஷியலா, என்னடா ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட், பட் நான் அவரை எந்த அளவுக்கு நல்லவனா காமிக்கிறேன் அப்படின்னா, இப்பா நம்ம மூலமா வந்திருக்குப்பா பாத்து செய்ப்பா அப்படிங்கும்போது நீ வேணா பாரு சார் பாடி தூங்குன மாதிரி இருக்கும். பெஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்னா அததான் சொல்றேன். அதான் பெஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த அவங்க பக்காவாக பேக், சும்மா அடித்து ஓலைப்பாயில் சுற்றி கொடுத்து டக்கு டக்குன்னு அறுத்து கொடுக்கறது வேறு, பக்காவாக பேக் பண்ணி பக்காவாக எடுத்து வெளியில் வரும்போது தூங்குன மாதிரியே இருக்கிறது தான் பெஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம். அது அவங்களோட வார்த்தை, அது அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ், அது அதை தான் அவர் சொல்லியிருப்பார். நீ வேணா பாரு சார் பாடி வெளியே வரும்போது, அவன் அந்த அளவுக்கு நல்லவன், அவன் தொழில அவன் கரெக்டா பர்ஃபெக்டா. இப்ப அந்த அம்மா வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் பண்ண, ஒண்ணு என்னன்னா இதுவும் அதேதான், என்னன்னா ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லா துன்பத்தையே அனுபவிக்கும் போது அவளுக்கு ஒரு மரணம் நடக்கும்போது ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷ் ஆயிருக்கும், துன்பத்துல இருந்து விடுபட்டுட்டோங்கிற அந்த ஒண்ணு இருக்கு இல்லையா. இன்னொன்னா அந்த அம்மாவை நான் வந்து டிவைன்னா தான் பாக்குறேன், இறந்துட்டாங்க அப்படின்னா டெட் பாடி, ஐயோ அதை வந்து அகோரமா காமிக்கணும் இல்ல டல்லா காமிக்கணும், அப்படி காமிக்கல நான். அதாவது ஒரு ஒரு தாமரை மலர் மாதிரி தான் நான் வந்து, பூ மாதிரி தான் நான் அதை ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சேன். அதை பார்க்கும்போது நமக்கு பாசம் தான் வரணும், எமோஷனல் தான் வரணும், அந்த இது வந்துடக்கூடாது, வலி வந்துடக்கூடாது ஐயோ அப்படின்னு. அதில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். இந்த மார்ச்சுவரி மேன் என்ன அப்படின்னா அதுதான் அன்றாடம் பார்க்குறாங்க. இப்போ அந்த மதுரை மார்ச்சுவரி வந்து 38 ஸ்டேஷன் கண்ட்ரோல், நீங்கள் அவ்வளோ மார்ச்சுவரி 38 போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஒரு மார்ச்சுவரி, மதுரையில் இருக்க அந்த ராஜாஜி மருத்துவமனையில் இருக்க மார்ச்சுவரி 38 போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல். அப்போ 38 போலீஸ் ஸ்டேஷன் இல்லையோ இயற்கைக்கு மாறான எந்த மரணம் நிகழ்ந்தாலும் அங்கே வந்தாகணும்.
அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 10 டெட் பாடி 12 டெட் பாடி அங்கே இருக்கும். அப்படி மாதிரி ரெகுலராக அவர் பண்ணும்போது அவர் அதை கேட்க தானே செய்வார். அவர் வேலையை அவர் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு. காசு தீபாவளி காசு கொடுங்கன்னு கேட்குறாரு. ஸோ அது நியாயம்தான் எனக்கு தோணுச்சு. அதுக்காண்டி நான் அவரை வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஆடியன்ஸ் வந்து படத்தை ரொம்ப எமோஷ்னலாக ஏற்றுக்கிட்டதுனால ஒரு சின்ன கெட்டவன் இருந்தால் கூட ஆடியன்ஸுக்கு வலிக்குது. ஐயோ இவன் ஏன் கெட்டவனாக இருக்கான் அப்படின்னு. அப்போ அது என் கதை அந்த அளவுக்கு போய் மக்களை சேர்ந்துருக்குங்கிறதுல எனக்கு சந்தோஷம். நீங்க சொல்ற மாதிரி அந்த காசை எடுத்திருந்தா தான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்திருக்கும். எடுக்காதனால தான், ஏன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரே நீங்க ஆம்புலன்ஸ் பின்னாடி உட்காந்துருப்பார்ல, அவரே அவர் வந்து ட்ரை பண்ணுவார் போங்க போங்க போகணும். அப்புறம் என்னன்னா ஒரு தீபாவளி வருஷத்துக்கு ஒரு நாள் டே நைட்டு ஃபுல்லாக ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க, நோயாளியை தான் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு முக்கியமாக இருக்கும். குழந்தை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, அதான் இருமா அப்பா பட்டாசு வாங்கிட்டு வந்துடுவேன். அவன் வீட்டில் எவ்வளோ பிளான் வச்சுருப்பான். அப்போ அவன் டெய்லி இதை பார்க்க தானே செய்கிறான், ஒவ்வொரு நிமிஷமும் இதை பார்க்க தான் செய்கிறான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க அதே மாதிரி தானே அவனுக்கு இது. அப்படா வீட்டுக்கு போனோங்க, யோ போயா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டா வெளியில போகும்போது அவருக்கு அந்த கோவம் இருந்தாலுமே, ஆனா அவர் தொழில்னு வந்த உடனே அத்தனை டைம் சொல்றாரு சீக்கிரம் ஓட்டுங்க சீக்கிரம் ஓட்டுங்க ஃபாஸ்டா ஓட்டுங்கன்னு சொல்லி. இப்ப அதே டைம் அந்த அம்மா துடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரு அவரால் முடிஞ்ச எழுதுறத பண்றாரு, ஐயோ இது செத்தா செத்துட்டு போகுது அப்படின்னு அவர் நினைக்கல, உட்காரவே இல்லை அவர் இல்லையா. ஸோ அதுவும் அந்தந்த கேரக்டருக்கான நியாயத்தை தான் பிளான் பண்ணி தான் பண்ணணும். இல்லை சில சில விஷயங்கள் அமையுதுங்க ஒரு படத்துக்கு நடக்கும் கண்டிப்பாக. இந்த ஹிந்தி ஃபேமிலி கூட நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் நிறைய முயற்சி பண்ணேன், நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன், எல்லாம் ஓகே, பட் வரணுமே இவ்வளோ முயற்சி பண்ணி நடக்கலைன்னா என்ன பண்ணுறது. கரெக்டாக இப்போ பாருங்கள், அந்த பொண்ணோட அம்மாவாக நடிச்சிருக்கவங்க அந்த பொண்ணுக்கு அக்கா கசின். ஓ ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி ஒரு அம்மாவை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அது ஆனால் திருப்தி இல்லை, ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே டைமில் வந்து பொண்ணுக்காண்டி ஷூட்டுக்கு 1 வீக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு செலக்ட் ஆகலை. இருக்குது வேறு பொண்ணு இருக்குது, பட் நமக்கு திருப்தி இல்லை. ஐயோ அடுத்த வாரம் ஷூட்டு, சரி பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னா நான் தேடுறது நிப்பாட்டவே இல்லை. அப்போ தான் இந்த பொண்ணை பார்க்குறேன், பிரீத்தியை பார்க்குறேன் நான். சிடி மாருன்னு ஒரு தெலுங்கு படத்தில், கோபி சென்சார் படத்தில் அது பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே சார்ட்ட சொல்லி வர சொன்னேன். அப்போ ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஹைதராபாத்லேருந்து வரும்போது இந்த அம்மா கூட வராங்க துணைக்கு. ஓ அப்படா இவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க படி பார்த்துட்டு, நீங்க யாரு அப்படிங்கிறேன். நானும் ஆர்டிஸ்ட் தான் சார் அப்படின்னு. என்ன பண்ணுறீங்க தெலுங்குல சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் சார். அப்படியா, இந்த கேரக்டர் பண்ணுறீங்களா சார்? ஐயோ சார் நான் தங்கச்சிக்கு தான் சார் வந்தேன். பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லுக் டெஸ்ட் எடுத்து பார்க்குற பர்ஃபெக்டாக இருக்கு. சூப்பர். நீங்கள் அந்த குடும்பம் பாருங்கள், மூக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அதுக்கு லாஸ்ட்டில் அந்த ஒரு மேனேஜர் ஹெல்ப் பண்ணுறாருல, கடைசி வந்து பார்த்துட்டு ஃபைல்லாம் பார்த்துட்டு அவரும் பயங்கர அன்பு சார்ந்ததாக இருந்தது. கார்கோ ஆஃபீஸ். ஆமாம். அங்கேயும் நீங்கள் அந்த ப்ரொசீஜருமே ஃபுல்லாக ட்ராவல் எப்படி மார்ச் வரைக்கும் பண்ணுறாங்க? 7 சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. இப்போ என் பேர் மூர்த்தி, MOORTHY மூர்த்தி, MURTHY மூர்த்தி. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு பேர் வேறு ஆள். மரணம்ல ஃப்ளைட்டில் அனுப்புகிறோம், என்ன நடந்திருக்கும்னு தெரியாதனாலும் அவங்க பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க. அதை தான் வந்து சசி சார் மூலமாக சொல்ல வச்சுருப்பேன். வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்கள அனுப்புறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பரவாயில்ல ஆனால் எங்களை கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறது தான் அவரோட வாதமாக இருக்கும். அப்போ வெளியே வந்து பார்க்கும்போது அவருக்கு தெரியுது, தினம் இதே தொழிலில் இருக்கும்போது கண்ணில் பார்த்துருவாங்க இல்லையா என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ திரும்பி போகும்போது அவனை பார்த்து கேட்பாரு, ஏன்டா ஓ சின்சியரை இவங்க கிட்ட தான் காட்டுவியா அப்படின்னு. சாரி சார் போயா அப்படின்னு. அது அந்த மியூசிக் கொஞ்சம் டாமினேட்டாக அந்த வாய்ஸ் கேட்கல, அந்த வாய்ஸ் கேட்கல. அதுதான் மரணம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே உதவி செய்யதா சார் மனிதம் வந்துருது. மரணம்னு வரும்போது மனிதம் வந்துருது, இயல்பாவே இருக்கு. பட் இறப்புங்கும் போது இன்னும் கூட எக்ஸ்ட்ரா. அந்த ஆம்புலன்ஸ் கூட நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணும்போது நம்ம ஐயோ உள்ள யார் போறா, கரெக்ட், அவங்களுக்காக ஒரு பிரேயர் பண்ற ஆட்களை நம்ம பாக்குறோம். அதுதானே நீங்க இங்கேயும் வச்சிருந்தீங்க அந்த அம்மா, அவங்க இவங்க சைன் பண்ணா இது இந்த எம்பார்க்கிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவர் வெளியில அந்த ஆம்புலன்ஸ் இதை சைரன் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த சவுண்டுக்கான இதுவும் சூப்பராக இருந்தது. அந்த கேரக்டர் அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல சொன்னேன், ஒருத்தர் சொல்லுவாங்க பிடிச்சிட்ட போல ஒரு ஆளு அப்படின்ட்டு, அந்த காலேஜ்லேருந்து ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க. மொத்தமாக எத்தனை பேர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க, பட் முடியலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த டீனோட வாதம். உன பண்ண முடியாப்பா போயிட்டு நாளைக்கு வந்து சொல்லலை இல்லை, நானே நினைச்சாலும் இன்னைக்கு ஆள் இல்லை அப்படின்னோடனே இவருக்கு என்னன்னே தெரியாதுல்ல. அப்போ எம்பால்விங் போஸ்ட்மார்ட்டம்னா எல்லாத்துக்கும் தெரியும், எம்பால்விங்னா யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ணு சொல்லுங்க மேடம், நானே பண்ணுறேன் அப்படிங்கும்போது தான், யோ உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படிங்கும்போது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரும்போது ஒருத்தர் அதுக்கு அதுக்கான நியாயத்தை செய்யும் போது சரி வா அப்படின்னு ஒரு பர்மிஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. எல்லா கேரக்டருமே பாசிட்டிவாக இருந்தனால
த்ரோட் படம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் நோட்லேயே முடிஞ்சது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் அதில் தான் ரொம்ப கவனமாக இருந்தேன், ஏன்னா இது ஒரு ராவான கண்டென்ட், ஒரு டெட் பாடி வச்சு ஃபுல் டே ட்ராவல் பண்ணுது, பார்க்குற ஆட்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. இப்போ யூஸ்வலாக ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் வரின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் வரி உள்ளே போக மாட்டேன் நான், வெளியே இருக்க எமோஷனில் தான் காமிச்சிருப்பேன். எம்பால்மிங் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகலாம், நம்ம உள்ளே என்ன நடக்கும், ஏதோ சம் ஒரு கத்தியே இருக்கா இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம், உள்ளுக்குள்ளே என்ன நடக்குங்கிறத காமிக்க மாட்டேன், வெளியே தான் காமிப்பேன். என்ன காரணம் அப்படின்னா என்னோட ஐடியா இங்கே இருக்க எமோஷ்னல் தான், அதுதான் நம்ம சொல்லணுமே தவிர உள்ளே போயிட்டு அதை டீட்டெயில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அதுவும் படம் எல்லாரும் நிறைய பேர் ரெண்டாவது தடவை பார்க்குறேன் மூணாவது தடவை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க, ஏன்னா நான் ராவா எடுக்கல, அவங்க உள்ளே இருக்க அந்த எமோஷ்னலை தான் நான் தூண்டுறேன், அந்த ஹியூமானிட்டி இதுகளாக தான் என்னோடய கான்சென்ட்ரேஷனாக இருந்துச்சு. எமோஷ்னலாக என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னார், அந்த கம்மியான பேர் தான் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு வந்து எல்லாரும் யார் யாருன்னு தெரியாது, தனித்தனியாக பார்த்தவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களா படம் பற்றி இவ்வளோ நல்லா இருந்தது படம் அப்படின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின படம்னா வந்து கடைசி விவசாயி வந்து அவ்வளோ ஹோப்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா அந்த ஐயா வந்து இறந்துருந்தாருன்னா விவசாயிகளுக்கான ஒரு ஹோப்பே இருந்திருக்காது இல்லை. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஏதாவது ஒன்று தப்பான கேரக்டர் ஒன்று காமிச்சிருந்தோம் இல்லை கொஞ்சம் அருவறுப்பான விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா அந்த ஹோப் போயிருக்கும், பட் ஆனால் அந்த அன்பு மேலே இருக்கிற ஹோப், லவ் மேலே இருக்கிற ஹோப் இல்லை, அது வந்து கடைசியாக முடிஞ்சது வந்து அவ்வளோ பிடி. ஏன்னா மதுரை அப்படின்னா நீங்க வந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, இங்க அவ்வளோ மரியாதை பேசுவாங்க, இங்க மாதிரி பேசுவாங்க அப்படின்னு, எனக்கு வந்து இது அப்படியே ஆப்போசிட்டா கேமிச்ச மாதிரி இருந்தது. ஆட்டோ விட்டு வெளில வராங்க, அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த இதை பிடுங்குறாரு, பேகை பிடுங்குறாரு, அங்க கூட அந்த அப்பா வந்து ஏ ஏதோ கத்தி இந்தியில சொல்லுவாங்க போது அவங்க எதுவுமே பண்ணல, ஏன்னா அவங்க இயல்பு வாங்குறது நம்ம ஊர்ல பிடுங்குனா ஒண்ணுங்கிற மாதிரி கிடையாது, ஆனா அங்க அப்படி கிடையாது, இங்கே தொடக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு, தான் ஞாபகம் வருது அந்த கேரக்டர். ஸோ முக்கியமாக மதுரை அப்படி காமிச்சதே எனக்கு ரொம்ப அது இது நல்லா இருந்தது. அதாவது நமக்கு திருநெல்வேலி, நான் மதுரையில் சில நாட்கள் சுற்றியிருக்கேன், நம்ம ஷூட்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்போ நம்ம இப்போ அந்த படத்தில் இருக்க பட்டாசு அது வெடிக்கிறது எல்லாமே ஒரிஜினல் தீபாவளிக்கு எடுத்தது, கேமரா எடுத்துட்டு போய் பண்ணது. அப்ப நான் ரெண்டு கேமராமேன் எல்லாத்தையும் கூட்டு போகும்போது நமக்கு மதுரை ஊர் தெரியாது, ரெண்டு பைக்ல தான் எடுத்துட்டு சுத்துறோம் நாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆள்கிட்ட அண்ணா பெரியார் பாதைக்கு எப்படின்ன போனோம் அப்படின்னா நேரா போயிட்டு ரெண்டு லெஃப்ட் ரைட் ரெண்டு பிரியும் லெஃப்ட்ல போங்க அப்படின்னு முன்னாடி போயிடுறான், முன்னாடி போறப்ப நாங்க பின்னாடி போயிட்டே இருக்கோம், போயிட்டே இருந்தா அவன் அங்க நிக்கிறான், எனக்கு தெரியும் நீங்க இங்கதான் போயிருவீங்கன்னு, இந்த லெஃப்ட்ல போங்க அப்படிங்கிறான். கூட வந்து அவன் மிரண்டுட்டான் கேமராமேன் இளையராஜா பேரு மாதேஷோட அசிஸ்டண்ட், என்னங்க இது நின்று வெயிட் பண்ணி வழி சொல்லிட்டு போறாரு, சொல்லிட்டு போறது வேற அங்க நின்று போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவ்வளவு அன்பான மக்கள், அவ்வளவு அழகான மதுரையில வந்து ரவுடி சம்பரா திருநெல்வேலி தான் அதே பக்கம் மதுரையிலயும் எல்லா ஊர்லயும் இருக்குல்ல, அது இதுன்னு எல்லாமே சொல்றாங்க, பட் அந்த மக்கள் ரொம்ப அன்பானவங்க. லாஸ்டா ஒண்ணு, அந்த தீர்த்தம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது அந்த கனெக்டே தோணுச்சு, அப்துல் மாலிக் ஆனா அந்த ஊர்ல இருக்காரு, அதனால தீர்த்தம் எவ்வளவு முக்கியம் தெரியுது. எல்லா ஊர்ல இருந்தும் ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக வர்றாங்க. ஒன்று நடந்துருச்சு, கடைசியா வந்து அந்த இதை காஃபின மூடும் போது அவர் ஓடி போய் இந்த தண்ணி கொண்டுறாரு, அது எங்க எடுத்தாரு அப்படிங்கிற பேக் ஸ்டோரிக்கே போல, ஆனா அந்த ஊருக்கார், ஸோ அவருக்கு இதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது. இப்போ மற்ற ஊர்னா கூட இதை பார்க்க வந்திருக்காங்க அதை பார்க்க வந்திருக்காங்க, ஆனால் ராமேஸ்வரத்துக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா இதுக்கு தான் வர்றாங்கன்னு தெரிஞ்ச அந்த ஒரு கேரக்டர், அந்த மாலிக்ங்கிற கேரக்டர் பண்ணாங்க இல்லையா, அது வந்து பயங்கரம், அது ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டாவது தடவை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட நல்லா இருக்கும், ஏன்னா ரெண்டாவது தடவை அவர் முஸ்லீம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவர் இஸ்லாமியர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது தடவை நீங்க படம் பார்க்கும்போது எடுத்துட்டு வந்தா அவர் உங்களை இன்னும் அந்த கேரக்டரை, அதனாலதான் எனக்கு அப்போ டக்குன்னு கனெக்ட் ஆகல, கடைசியா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமோ யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஆமா இவர் முஸ்லீம்ல இவர் ஏன் கொண்டனும், ஓ அந்த ஊர்ல இருக்கனால இதுக்கு தான் வருவாங்கன்னு தெரியுது. ஸோ அதான் அது என்னன்னா அவங்க 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 அவரோட மதத்துக்கு இவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நீங்க படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் பண்றாரு இல்லைங்களா, அவர் நான் வந்து என்னோட வழக்கப்படி இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு அதை யாருமே கிண்டல் பண்ணிருக்க மாட்டாங்க, அது அவரோட நம்பிக்கை. டேய் ரூல்ஸ் இப்படி இருக்குடா என்னடா பண்றது, கவர்மெண்ட் ரூல்ஸ் இப்படி இருக்கு அப்படிங்கறது தான் நோக்கமா இருந்ததை தவிர ஹிந்திக்காரங்களை திட்டணுங்கிறதோ இப்போ வந்து யாரும் பண்ணல, ஆமா திட்டவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து அவனோட மத நம்பிக்கையை கிண்டல் பண்ணணுங்கிறதோ இல்ல அதை வந்து ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதோ இல்ல. எல்லாரோட கேரக்டர் இப்போ சசி சாரோட கேரக்டர் என்னவா இருக்குன்னா யோ இதை பண்ணாதாயா நீ ஊருக்கு போக முடியும் அப்படின்னு தான் இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ராமேஸ்வரத்துல இருக்கிறதுனால அவருக்கு தீர்த்தத்தோட விஷயங்கள் தெரியும், ஏன்னா இங்க இருந்து நார்த் இந்தியாவில் நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா நீங்க அந்த கோயிலை சுத்தி போனீங்கன்னா
ஒரு 70% வந்து அவங்க தான் இருப்பாங்க, டூரிஸ்ட் வேலைக்கு வந்தவங்க இல்லை, டூரிஸ்ட் சுற்றி பார்க்க வந்தவங்க டூரிஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ராமேஸ்வரம் அவ்வளோ முக்கியம். நான் அயோத்தி போனேன், அயோத்தியில் ராமேஸ்வரம்னு ஒரு லாட்ஜ் இருக்கு. எனக்கு ஆச்சரியம், எங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கு, இங்கே இருக்க ஊருக்கும் இங்கே இருக்க ஊருக்கும் என்ன கனெக்ஷன், என்ன கணக்கு அப்படின்னு. ராமேஸ்வரம் லாட்ஜின் அயோத்தியில் இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இப்போ அவங்க என்னன்னா, அங்கே வந்து அத்தனை தீர்த்தத்திலையும் குளிச்சு அந்த அக்னி தீர்த்தம்னு கடைசியாக அந்த கோயிலுக்கு பின்னாடி பெருசாக இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் போய் ஒரு இது பண்ணி போட்டாங்கன்னா இந்த ஜென்மம் அர்த்தப்படும்னு நம்புறாங்க. அது அவங்க அவ்வளோ வேல்யூ பண்றாங்க. இப்போ அந்த அம்மா அப்படி சொன்னது இவருக்கு தெரியாது. ஆனா தீர்த்த மூலிகை எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். அந்த புகழோட அக்கா நான் வந்துட்டேன், பூஜை ஜாமா இருக்குக்கா, தீர்த்தம் இருக்குக்கா, ஜாக்கெட் வாங்கிட்டேக்கா, அங்கே அவர் கையில தீர்த்த கூட இருக்கும். சூப்பர், ஓகேங்களா. நீங்க இப்ப புகழ வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாரு, எங்க அக்கா வீட்டுல பூஜைனா, அதான் தீர்த்த வாங்கிட்டு போறேன் வண்டியில ஏறான் அப்படின்னு. இப்ப நீங்க ஆம்புலன்ஸ்ல ஏறி உட்காரும் போது முதல்ல தீர்த்தத்தை தான் தூக்கி உள்ள வைப்பேன், தீர்த்தத்துக்கு ஒரு க்ளோஸ் வச்சிருப்போம். அது ஆல்ரெடி அங்க இருக்குது அது. ஸோ அதைதான் வந்து எனக்கு டக்குன்னு, ஏன்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அந்த தீர்த்தம் எவ்வளவு முக்கியங்கிறது அந்த ஊர்ல இருக்கிற அவருக்கு தெரியும். அதான் சொன்னா அவர் போஸ்ட் வெங்கட் சார்ட்ட சொல்லியிருப்பாரு, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, ராமேஸ்வரம் போய் கால் கூட நினைக்கல, ஏன்னா அது அவங்களுக்கு அந்த முறை தெரியும். ஸோ அதனாலதான் சரி கோயிலுக்கு தான் போல, தீர்த்தத்திலேயாவது நினையட்டும். அந்த நம்பிக்கையை நீங்க ஸ்ட்ராங்கா கொடுத்திருந்தீங்க. கண்டிப்பா சித்திரை பாண்டியனை வச்சு ஒரு சின்ன இது பண்ணிருந்தாலும், தீர்த்தம்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ஷாட் சித்திரை பாண்டியனுக்கு தான் போட்டிருக்கோம். இவன் வந்து இதை வந்து சும்மா இல்லை, அதாவது எல்லாராலையும் அந்த தொழிலை செய்ய முடியாதுங்க. நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் தான் செய்ய முடியும். இப்போ நான் டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கஷ்டப்படும் போது பார்க்குறவனுக்கு பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னால் இதை தவிர, ஏன்னா வருமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதை தவிர அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி மரணம் சம்மந்தமான தொழிலை ஒருத்தர் செய்கிறான் அப்படின்னா அது அந்த அமைப்பு அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த அமைப்பு இல்லாதவன் அதை போய் செய்ய முடியாது. தினம் தினம் நம்மளால் ஒரு மார்ச் ஒரு போய் உட்கார முடியுமா, எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த மரணத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, அந்த அழுகையை பார்க்க முடியுமா? பட் அவங்க செய்கிறாங்களே, ஒருத்தங்க ஒரு நாளைக்கு எத்தனை பாடி டெட் பாடியாக இருக்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, நம்மளால் அதை செய்ய முடியாது இல்லையா? ஸோ ஒரு ஒரு ஆள் பிறந்த அமைப்பு, ஒரு ஒரு ஆள் ஒரே வீட்டில் ஒரே சிச்சுவேஷனில் தான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பிறந்திருப்போம். அண்ணன் வர மாதிரி இருப்பா, ஒரே அம்மா ஒரே அப்பா ஒரே வளர்ப்பு ஒரே பாசம், ஆனால் அம்மா வர மாதிரி இருப்பா தம்பி வர மாதிரி இருக்கும். அதுதான் போசனை வந்து டக்குன்னு பார்ப்பார், பார்த்த உடனே தான் கீழே போய் சொல்லுவார், தம்பி இந்த இந்த இது இது ஒன்றை விடாது, நீ இதுக்கான ஆள் நீ, இதுக்கான ஆள் நீ அப்படிங்கிறது தான் அந்த டயலாக். அதனாலதான் கடைசியாக முடிக்கும் போது அந்த தொழிலே பண்ற தொழிலை பண்றாரு. சூப்பர். ஒரு புத்தகம் படிச்ச மாதிரி இருந்துன்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ஒரு கதாபாத்திரத்தினுடைய டிராவல் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. முக்கியமாக மூணு விஷயங்கள், ஒன்று நட்பு பற்றி ரொம்ப இவ்வளோ ஆழமாகவும் ரொம்ப ஹோப்ஃபுல்லாகவும் சொன்னதுக்கு, இன்னொன்று அன்பு காதல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது மாதிரி நிறையா கதைகள் எழுதுங்க, நிறையா அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகி நான் வேற வேற கதைகள் வச்சுருந்தேன். இப்போ இனிமேல் எது பண்ணுறா இருந்தாலும் கொஞ்சம் இனிமேல் நல்ல காலம் பிடிச்சி இதே மாதிரியே பண்ணணும். ஏன்னா இந்த படத்தோட, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக விளம்பரம் இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஒரு பத்தோட ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா வியாழக்கிழமை ப்ரெஸ்ஸில் படம் பார்க்கும்போது ஓகே நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும். முழுக்க முழுக்க கொண்டு போய் சேர்த்தது மக்கள் தான், அன்புதான் சொன்ன மாதிரி. இது நம்ம வந்து ஹியூமானிட்டி பற்றி ஒரு படம் எடுத்துருக்கோம், எவ்வளோ தூரம் ஹியூமானிட்டி இருக்குது அப்படின்னா, இது எல்லாத்தையும் போய் சேரணும், ப்ரெஸ்ஸில் இருந்து மீடியாவில் இருந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய இன்னைக்கு மூணாவது வாரம் தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா, உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மவுத் தாக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அதுக்காகவே அடுத்தடுத்து நம்ம நிறையா மாதிரியான நிறைய எந்த சூழ்நிலையிலும் தப்பான விஷயத்த ஒரு சினிமாவில் சொல்லிடக்கூடாது. வெளியில் வரும்போது அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ஒருத்தனுக்கு எனர்ஜி இருக்கணும்ல, தோத்த வெளியே போய் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வெளியே வர்றது இல்லைல்ல. ஸோ அதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப கவனமாக இருக்கா அடுத்தடுத்த படங்கள்லையும். ஸோ நிறைய இது மாதிரி நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதாபாத்திரங்களை சந்தித்து அழகான கதாபாத்திரங்களையும் எங்களுக்கு கொடுங்க. ஸோ ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்ஸ்.